பொன் குழந்தைக்கும் தனக்குள்ள ஏற்படுற புது மாற்றம் உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படுறது பெரிய மனுஷி ஆகும் போதுதான். அது அந்த குடும்பமே கொண்டாடும். அந்த பொன் குழந்தைக்கும் தனக்காக கொண்டாடப்படுற முதல் ஃபங்க்ஷனும் அதுவா தான் இருக்கு. ஆனா இன்னும் கூட ஒரு சில குடும்பங்கள்ல பெரிய மனுஷி ஆகுறத பாவமாவும் கஷ்டமாவும் தான் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம மயிலும் இப்ப நிக்குது. பாபு அண்ணா கிட்ட போய் நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது பாபு அண்ணா என்ன பண்றதுனே தெரியாம அழுகிறாரு. இந்த விஷயத்த நாகு கிட்ட சொல்லும் போது நாகுவும் டென்ஷன் ஆகி திட்டதான் செய்யறாங்க. பாபு கோவத்துல அடிக்கவும் செஞ்சிடறாரு. ஆனா இதை விட இன்னும் பயங்கரமான கஷ்டத்துல நம்ம மல்லி அங்க இருக்காங்க. வெண்பா வந்து மல்லியம்மா எந்திரிங்கன்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சி எழுப்பியுமே கொஞ்சம் கூட அசையவே இல்லை நம்ம மல்லி. ஆனா மனசுக்குள்ள மட்டும் இப்படி கஷ்டப்பட்டு வெறுக்க வைக்கிறதுக்காகத்தான் உங்க டாடா என்னை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்காருன்னு சொல்லும் போது எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லா இருந்தது தெரியுமா? இப்படி கஷ்டப்படுத்தி வெறுக்க வைக்கிறதுக்காக தான் உங்க டாடா என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. பட் இப்ப மறுபடியும் வெண்பா மல்லியம்மா மல்லியம்மான்னு கெஞ்ச வேண்டியதா இருக்கு. காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு ஹக்கு கொடுமா, இன்னைக்கு டேவே எனக்கு கம்ப்ளீட்டா சூப்பரா இருக்குன்னு அவ்வளோ கெஞ்சுறாங்க. பட் மல்லியும் அவங்களோட மனசை ரொம்ப கல்லாக்கிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு விஜய்க்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்காரு. அதே நேரத்துல நாகுவும் திரு கால் பண்ண சொல்லி மல்லிக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி மயில பெரிய பொண்ணு ஆயிட்டா, அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும், நீ வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்றாங்க. பட் இது திரு வந்து மல்லி ஒருவேளை ஊருக்கு வந்தோடனே மல்லிய கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்றாரோ? மயில் எப்படி இருக்கா அண்ணி? அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்களா? பக்கத்துல இருந்து ஒரு அக்காவா எதுவும் செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அண்ணி. நீ பக்கத்துல இல்லங்கிற வருத்தம் தான் மல்லி. நீ வேணும்னா மயில ஒரு தடவை வந்து பாத்துட்டு போயிடறேன். நானா? என்ன நீ சொல்றீங்க? நான் எப்படி அங்க வர முடியும்? நீ மனசு வச்சா வர முடியும் மல்லி. கடனை உடனே வாங்கி இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து சடங்க செஞ்சிடலான்னு உங்க அண்ணன் ஆசைப்படுறாரு. எங்கயோ ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, நாலு பேருக்கு சொல்லி சந்தோஷப்படுற விஷயம் இது. இப்படி அழற மாதிரி ஆயிருச்சே. சரி விடு மல்லி, பாத்துக்கலாம். உன் மனசு ஒவ்வொரு நிமிஷமும் மயிலு கூட தானே இருக்கு. அப்புறம் என்ன பிள்ள, எப்பவும் நீ தான் அவளுக்கு துணையா இருப்ப. ஆயிரம் சமாதானம் சொல்லிக்கலாம் பெரியம்மா, ஆனா மயில் இந்த நிமிஷம் அம்மாவை தேடுவாள்ல? அம்மா இல்ல இல்ல, அட்லீஸ்ட் நானாவது அவ பக்கத்துல இருந்திருக்கணும்ல. என்னாலயும் கூட இருக்க முடியாம ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா பெரியம்மா? நமக்கு ஏன் பெரியம்மா இந்த நிலைமை? அவங்க அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நான் இங்க என்னோட அடையாளத்தை தொலைச்சிட்டு பணத்துக்காக நடிச்சிட்டு இருக்கேன். என்னை இப்படி யோசிச்சு பார்த்தாலே அசிங்கமா இருக்கு பெரியம்மா. நான் ஏதாவது கூட படிச்சிருந்தாலும் ஒரு வேலைக்கு சேர்ந்து சம்பாதிச்சிருப்பேன், அதுக்கும் வழி இல்லாம ஆயிடுச்சுல்ல. இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமான்னு எனக்கு தோன்ற மாதிரி கடவுள் என்ன வச்சுட்டு வரணும் பயமா இருக்கு பெரியம்மா. அழாத மல்லி, எல்லாத்தையுமே பாத்துக்கலாம் விடு. நமக்கு கிடைக்காதத பத்தி வாழ்க்கையில பேசி எந்த பிரயோஜனமுமே இல்ல. என்ன கிடைக்கும், கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை மட்டும் யோசி. அழாதன்னு சொல்றேன்ல வா. சரி சரி அழாத, எல்லாம் சரியாயிரும். தெய்வமே. மல்லி விஜய் கல்யாணத்துக்கு முக்கிய காரணமா இருக்க போறதே ஜோசியர் தான் நினைக்கிறேன். அவர் தான் விழுந்து விழுந்து எல்லா வேலையும் பார்த்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க போல. சோ வழக்கம் போல இந்த வாட்டி வந்து பரிகார பூஜையில பெரியவங்க எல்லாரும் ஒரு வேலை தான் சாப்பிட்டு பூஜை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பட் இதை கேட்டு நம்ம போதும் பொண்ணு பொங்கி எழுந்து ஐயோ எனக்கு சுகர் இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சாப்பிடாம இருக்கிறதாவது பூஜையில கடவுளுக்கே டிமுக்கி கொடுத்துட்டு சைட்ல போய் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு வந்துருவாங்க. அண்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னா விஜயும் அன்னபூர்ணியும் சேர்ந்து பயங்கரமா ஸ்கெட்ச் போடுறாங்க. அன்னபூர்ணி திருவுக்கு கால் பண்ணி அப்படி மல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி பண்ணி சென்னைக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி திருவு கிட்ட பேசுறாங்க. பட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் எங்க விஜய் பெரிய மாஸ்டர் பிளானே பண்ணிருக்காரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா,
கிளம்பி நேர சென்னைக்கு வாங்களே. நேர்ல எனக்கு உங்களை பார்த்து பேசணும். நேர்லியா? முன்னாடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த, இப்ப நான் தைரியம் வந்துருச்சா? கல்யாண விஷயம்லாம் நேர்ல தானே பேசணும். என்ன சொன்ன? நல்ல விஷயம் தான் மாப்பிள்ள. நான் நல்லா அப்படியே யோசிச்சு பார்த்தேன், ஆனா நான் முடிவே பண்ணிட்டேன். இப்ப இருக்கிற நிலைமைக்கு மல்லி உங்களை கட்டிக்கிட்டாதான் சரியா இருக்கும். மல்லி சம்மதிச்சிட்டாளா? நிஜமா சொல்றீங்களா? நீங்க அப்ப பொய் சொல்லியாத்த? ஐயோ, நான் இப்பதான் கஷ்டப்பட்டு அவளை தேடி கண்டுபிடிச்ச மாப்பிள்ள. உங்களோட ஆசையெல்லாம் எடுத்து சொன்னேன், அவளே யோசிச்சா. உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு சொன்னா. அப்புறம் உங்க சாமர்த்தியம், நான் அவளை ஒரு பொது இடம் இல்லைன்னா அவளை கோயிலுக்கு கூட்டு வரேன். அவகிட்ட நீங்க உங்க லவ் அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுங்க. அவளை ஏத்துக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அவ ஏத்துக்கிட்டாள்னா ஏன் தலைமையில உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மல்லியும் விஜயும் பரிகாரத்துக்காக கிளம்பும் போது வெண்பா குட்டி ஆசாசையா ஓடி வந்து பொக்கே கொடுக்கறாங்க. பட் வழக்கம் போல நம்ம ரஞ்சிதம் வைத்தறிச்சல்ல இதுதான் உனக்கு லாஸ்ட் பொக்கே அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் டவுட் வந்துச்சு, ஏதோ சதி நடக்குது அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த பக்கம் நம்ம கதிரேசன் என்ன சொல்றாருன்னா, மல்லி விஜய் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் அவங்க எங்கேயாவது பிரேக்ல இடையில நிறுத்துவாங்க, அப்ப கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்றாரு. மலர் வளையம் தான் டீ குடிக்க அவங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னு வண்டி ஒரு 10 நிமிஷம் நிறுத்தினா கூட போதும், அந்த சமயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? போட ஏமா போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.